ஐந்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். காங்கிரஸ் கட்சிக்கான செல்வாக்கு இதன் மூலம் கூடியிருப்பதாக நம்புகிறேன். ஆட்சி பீடத்தில் உள்ள பாரதிய ஜனதாவை அப்புறப்படுத்துவதற்காக ஒற்றை குறிக்கோளோடு ஒருங்கிணைந்திருக்கிறது. ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பியது அவருடைய அரசமைப்பு சட்ட விரோத போக்கை உணர்த்துகிறது. தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அந்த பல்கலைக்கழகங்களின் உரிமையாளர்களே தனிநபர்களே வேந்தர்களாக இருக்கிறார்கள். மாநில அரசை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருப்பதை ஆளுநரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆளுநர் தன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, வானளாவிய அதிகாரம் தமக்கு இருக்கிறது என்பதை போன்ற இருமாப்போடு இருந்த நிலையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஆளுநரின் உச்சந்தலையிலே கொட்டு வைத்திருக்கிறது. ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வந்து இந்திய கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தும். தெலுங்கானாவில் அவர்கள் காம்படிட்டார், போட்டியாளரே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் ஆட்சிக்கு வர முடியும் என்கிற மாற்றம் நேர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாருமே தெரியாத நிலையில தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நீடிக்காது என்று இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கான அச்சாரமாக இந்த மாநாடு அமையும் என்று நம்புகிறேன். நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல்களுக்கான கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பின்னர் வாக்குப்பதிவுக்கு பின்னர் நடந்துள்ள கருத்து கணிப்பு முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக வெளிவந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. ஐந்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். கர்நாடகா தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் பாடம் புகட்டியதைப் போல் இந்த ஐந்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய தோல்வியை தருவார்கள் என்று நாடே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. பாரத் ஜோடோ யாத்ராவை நடத்திய ராகுல் காந்தி அவர்களின் மீது இந்திய அளவில் இளம் தலைமுறையினர் பெரிய நம்பிக்கையை வைத்துள்ளனர். காங்கிரஸ் கட்சிக்கான செல்வாக்கு இதன் மூலம் கூடியிருப்பதாக நம்புகிறேன். இந்தியா கூட்டணி ஆட்சி பீடத்தில் உள்ள பாரதிய ஜனதாவை அப்புறப்படுத்துவதற்காக ஒற்றை குறிக்கோளோடு ஒருங்கிணைந்திருக்கிறது. அந்த குறிக்கோள் நிறைவேறும் என்பதை உணர்த்தக்கூடிய தேர்தல் முடிவுகளாக இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் அமையும் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டே உள்நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசுக்கு, திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு நெருக்கடி தரும் நோக்கில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். பல்கலைக்கழக மசோதாக்கள், 10 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில், சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட நிலையிலும் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பியது அவருடைய அரசமைப்பு சட்ட விரோத போக்கை உணர்த்துகிறது. வேந்தர் பதவியை இனி தமிழ்நாடு முதல்வர்தான் பொறுப்பேற்று பல்கலைக்கழகங்களை வழிநடத்துவார் என்று இந்த பல்கலைக்கழக மசோதாக்கள் கூறுகின்றன. இதனை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகித்துக்கொள்ள முடியவில்லை. தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அந்த பல்கலைக்கழகங்களின் உரிமையாளர்களே தனிநபர்களே வேந்தர்களாக இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் மாநில அரசை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருப்பதை ஆளுநரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த 10 பல்கலைக்கழக மசோதாக்களையும் அவர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம், குறிப்பாக தலைமை நீதிபதி அவர்கள் ஆளுநரின் போக்கை சுட்டிக்காட்டி கண்டித்திருப்பதுடன் உடனடியாக முதல்வரை அழைத்து பேசி
இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கி சுமூகமான தீர்வை காண வேண்டும் என்று அறிவுரை கூறியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அறிக்கை வெளியிட்டோம். உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டு வைப்பதற்கு முன்பு தாமாக முன்வந்து ஆளுநர் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் ஆளுநர் தன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, வானளாவிய அதிகாரம் தமக்கு இருக்கிறது என்பதை போன்ற இருமாப்போடு இருந்த நிலையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஆளுநரின் உச்சந்தலையிலே கொட்டு வைத்திருக்கிறது. இனிமேலாவது அவர் சட்டத்தை மதிப்பார், நீதிமன்றத்தை மதிப்பார், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் நாம் தொடுத்த வழக்கில் இந்தியாவின் தலைமை நீதிபதியே ஆளுநருக்கு அறிவுரை சொல்லியிருப்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிகாட்டுதல் அல்லது தீர்ப்பு. இது இந்தியா முழுவதும் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று. இது கேரளாவுக்கும் பொருந்தும். ஐந்து மாநில தேர்தல் முடிவு வந்து இந்தியா கூட்டணியில் இல்லை, அஞ்சு மாநில தான் இப்பதான் சொன்னேன். இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் வரும். எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு என்பது காங்கிரசுக்கு சாதகமாகவே பெரும்பாலும் அமைந்திருக்கிறது. ஒரே ஒரு மிசோரத்தை தவிர மற்ற இடங்களில் அதிகமான எண்ணிக்கையில் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. தெலுங்கானாவில் அவர்கள் காம்படிட்டார், போட்டியாளரே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் ஆட்சிக்கு வர முடியும் என்கிற மாற்றம் நேர்ந்திருக்கிறது. ஆகவே இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஊக்கம் என்றுதான் நான் கருதுகிறேன். இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாருனே தெரியாத நிலையில் தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நீடிக்காது அப்படின்னு கூட்டணியில் பிரதமர் யார் என்பது பற்றிய விவாதம் இதுவரையில் நடக்கவில்லை, தேவையும் இல்லை. பிஜேபியை அப்புறப்படுத்துவதற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்போது பிரதமர் வேட்பாளர் குறித்து ஜனநாயகபூர்வமான முடிவை கூட்டணி தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் எடுப்பார்கள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இந்திரா நகர் குடியிருப்பிலே வசிக்கிற இளைஞர்கள் மிக கடுமையான முறையிலே சாதி வெறியர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் என்றால் இவர்களை பிடித்து காவல்துறையிலே ஒப்படைக்க வேண்டியது, அவர்களை கைது செய்ய வலியுறுத்த வேண்டியதுதான் வழக்கமாக செய்ய வேண்டிய கடமை. ஆனால் இவர்கள் என்ன சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்த பிறகு கொடூரமாக குரூரமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த சிறுவர்கள் கிருபாகரன், நவீன்குமார் ஆகிய இருவரும் இப்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை வரவேற்கிறோம். அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.